ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிஎன்சி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம விளாக்ஸ் என்ன பார்க்கணும்னா, பாரிஸ் மன்னடி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் புறாங்கெல்லாம் வந்துச்சு இன்றைக்கி சேல்ஸுக்கு எல்லாமே. ஆக்சுவலாக சண்டே மார்க்கெட்டுன்னு சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியல, கோழி மார்க்கெட் சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி நம்ம புறா எல்லாத்தையும் அப்டேட் பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லா புறா எல்லா பேர்ட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறோம். முடிஞ்சளவு நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஓமர் புறான்னு சொன்னாங்க, ஆனால் ஓமர் புறா மாதிரியாக இருக்குது, கிராஷ் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகே காய்ஸ், அடுத்த நெக்ஸ்ட் புறா பார்க்கலாம், நீங்கள் பாருங்கள். இப்போ என்ட்ரன்ஸில் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம என்ட்ரன்ஸில் போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கூண்டு இருக்குது, ஃபேன்சி புறா இங்கே, அதெல்லாம் ஃபேன்சி புறா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓமர் புறா, கர்ண புறா மிக்ஸ் ஆகிருந்தது கூண்டில். இந்த புறா எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் புறாங்க எல்லாமே. கூட்டம் அதிகமாகிடுச்சு இன்னைக்குன்னு தெரியல, நீங்கள் பார்த்துல கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ பேர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறான், வச்சு அவங்க கையில் இருந்து எடுத்து போகிறாங்க. பைக் கூட சேல் பண்ணுவாங்க இந்த இடத்துல, மேஸ்டாஞ்சாவில் பைங்கெல்லாம் கூட சேல் பண்ணுவாங்க. பேர்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் புறா, நம்ம செக் பண்ணி எடுக்கணும் புறா எல்லாத்தையும். எல்லாரும் நின்றுக்கிறாங்க எவ்வளோ ஃப்ரெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா சாதா புறா ஃப்ரெண்ட்ஸ், சாதா புறா. பாருங்க, இது வந்து சாதா புறா தான். இது இந்த நீட்லேருந்து அந்த நீட்டு வரைக்கும் மாஸ்டர் புறாங்க. லவ் பேர்ட்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்கும், நம்ம பார்த்து எடுக்கணும். பாருங்க லவ் பேர்ட்ஸ், பாருங்க லவ் பேர்ட்ஸ் நல்ல லைனேஜ். அதுவே புறா எங்கள் சந்தெல்லாம் ஓடுது, அப்படியே போயிடலாம் நம்ம அடுத்த பேர்ட்ஸுக்கு. பாருங்கள், அடுத்த பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓமர் புறா வெட்டிங் தான் வச்சுருக்காங்க சேலுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டில் ரெண்டு பேர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜா கலரில் பேர்லாம் வச்சுருக்காங்க சேலுக்கு தான். இது எல்லாமே சேலுக்கு தான் வந்துருக்கு புறா எல்லாமே. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் புறா பார்த்து எடுக்கணும், ஏன்னா வச்சுக்க நோய் வந்த புறாவும் சிலது வரும். அப்போ தான் பார்த்து நோய்னா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கான புறாங்கெலாம் வரும், பார்த்து தான் செக் பண்ணி எடுக்கணும். ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம், நாளைக்கு ஏதாவது ஒரு டேமேஜாக நம்ம தான் ஆகணும். பார்த்துருக்கோம் அப்படியே கொஞ்சம் இந்த கூட இந்த லென்த்தில் தான் லென்த் வரைக்கும் போகலாம். அப்படியே நெக்ஸ்ட்டு போகலாம் பார்க்கலாம். பார்த்தா இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது, ஏன்னா நம்ம எல்லாம் போகலாம். நம்ம கூண்டு கிட்டே போய் காட்டலாம், கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. பாருங்க அடுத்தடுத்த பேர்ட்ஸ் பாருங்கள். தாயா தாயா கூவிக்கோ, நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டி புறா வந்தால் காசு கொடுத்துட்டுக்கலாம். பட் என்கிட்ட கையில் காசு இல்லைன்னா நான் எடுத்துருப்பேன். நான் இந்த லைனேஜ் பேர்ட்ஸு பேர்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். நம்ம எடுக்கிறதான் விஷயம், அவ்வளோதான். ரேட்டு எல்லாமே அவங்க சொல்கிற ரேட்டு தான் சொல்லுவாங்க, நம்ம கேட்கணும். பாதிக்கு பாதி ரேட்டு கேட்டால் தான் வரும் அந்த ரேட்டு, அதுக்கு தான். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த அந்த சைடு தாண்டி போகலாம், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன இதுன்ட்டு. எதுவுமே பார்க்க முடியாது போல், அதுதான் விஷயம். அடுத்த பேர்ட்ஸ் பார்க்கலான்னு காட்டலான்னு பார்த்தா ஒரு பேர்ட்ஸும் வரமாட்டேங்குது. இதை பாருங்கள், வாத்து வாத்துலாம் கூட சேலுக்கு வச்சுருக்காங்க. வாத்தெல்லாம் கூட நல்ல லைனேஜ் வாத்துக்கு தான், பங்களா வாத்துன்னு சொல்லுவாங்க அதெல்லாம். நீங்கள் பாருங்கள் புறாங்கெல்லாம் சேலுக்கு இருக்குது. பாருங்கள் எல்லாமே இந்த லென்த்துலேருந்து அந்த லென்த் வரைக்கும் புறா மட்டும்தான் சேலுக்கு இருக்கும்.
எல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டியான பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணும்போது தான் பார்த்து எடுக்கணும் புறா எல்லாத்தையும். ஏன்னா புறா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான பேர்ட்ஸ் வருதுன்னா நம்ம ஒரு 10 ரூபா செலவு பண்ணி எடுக்கிறது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அப்படியே விட்டுடக்கூடாது. எடுக்கிறதுனா எடுக்கணும், ஐடியா வந்துச்சுன்னா எடுத்துணும். அந்த லைனேஜில் புறா குட் குவாலிட்டினால் எடுத்துருங்க. ஏன்னா மார்க்கெட் வெளியே விட மார்க்கெட்டில் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு வீடு ஏறி நீங்கள் புறா எடுத்தீங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், வேறு இதில் அப்படியே இந்த எண்டு அப்படியே நடந்து வந்துனே இருந்தீங்கன்னா கோழிலாம் சேல் பண்ணுவாங்க. இந்த எண்டு வந்து இந்த எண்டு வந்தீங்கன்னா மாதம் 5 அடியில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பேர்ட்ஸ் எல்லாமே குட் குவாலிட்டி பேர்ட்ஸும் வரும், ஓல்டு லைனேஜ் பேர்ட்ஸும் வரும். பாருங்கள் கோழிங்களாம் விற்கிறாங்க, பாருங்கள் கோழி எல்லாமே விற்கிறாங்களா பார்த்தீங்களா. எல்லாமே சேலுக்கு தான் வந்திருக்கு எல்லா பேர்ட்ஸுமே. இந்த மார்க்கெட்டுக்கு சண்டே மட்டும்தான் போடுவாங்க. பாரிஸில் மண்ணடி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, கோழி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுக்கணும்னா இங்கே வந்து எடுக்கலாம், குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. குவாலிட்டி பேர்ட்ஸ்னாலே எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் எந்த மார்க்கெட் போனாலும் சரி, ஆனால் பல்லாவரத்தை விட மாசலாஞ்சாடியில் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். ஏன்னா அந்த மார்க்கெட் வேல்யூ விட இங்கே மார்க்கெட் வேல்யூ நல்லா தான் இருக்கும். அதுதான் சொல்கிறேன். வேறு இது பார்த்திங்களா, கோழி புறாலாம் விற்கிறாங்களா. ஓகே காய்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் மண்ணடி தான். இது வந்து கோழி விற்கிற இடம் இந்த இடத்துல. அதனால தான் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதனால் தெளிவாக இங்கே காட்டுறேன் பாருங்க. கோழி விற்கிற இடம் உங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோ வேணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் நான். ஏன்னா பேர்ட்ஸு கோழியை பற்றி தான் நான் வீடியோ எல்லாமே போடுவேன். முடிஞ்சளவு கர்ணப்புறா சாதா புறா ஓமர் புறாவும் நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னோடய ஓமர் புறா இருக்குது, அதையும் அப்டேட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சிஎன்சி விளாக்ஸ். பாய் பாய். எண்டில் பாய் சொல்லிவிட்டு நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சரிங்களா, ஓகே.